2020 ரொம்ப உங்களுக்கு தான் தெரியுமே கொரோனா பிரச்சனையில ரொம்ப லாக்டவுன் லாக்டவுன் எதுவுமே பார்க்கல எல்லாருக்கும் தொழில் பாதிப்பு ஆயிடுச்சு. நீங்க என்ன வேலை தொழில் நம்மளது இதுதான் குதிரை தான் குதிரை தான் நம்மளது குதிரை தான் குதிரை தான் ஹார்ஸ் ஓட்டுறோம். எத்தனை மாசம் மூடி வச்சிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 6 மாசம் மூடி வச்சிருந்தாங்க. அந்த 6 மாசம் குதிரைக்கு சாப்பாடு எல்லாம் கை காசு தான் போட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது இப்போ பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நியூ இயர் வர கொஞ்சம் இப்போ லைட்டாக ஓடி நீங்கள் கஸ்டமர்லாம் அவ்வளோ வரல. அப்போ நீங்கள் வெள்ளூரே நேட்டிவ்? நம்ம நேட்டிவ் வெள்ளூர் தான், இங்கே லோக்கல் தான் நம்ம. உங்கள் பேர்? நம்ம பேர் சையத் ஜாஃபர். சையத் ஜாஃபர். ஜாஃபர், ஆமாம். சூப்பர். இது ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300-400 ஒரு நாளைக்கு செலவாகுதுங்க. அது தவிடு கொள்ளு அதுன்னு சொல்லிட்டு நிறையாக்குது விஷயம். அதுக்கு ஒரு நாளைக்கு 300 செலவாகுது. இது 300-400 செலவாகுது அப்ராக்சிமேட். நீங்கள் ஒரு ரைடிங்க்கு எவ்வளோ வாங்குறீங்க? ரேடிங்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா 30-40 வாங்குறோம். 30 வாங்குறோம் சின்ன பசங்களுக்கு. பெரியவங்களுக்கு வந்து 50 அந்த மாதிரி. அது ஒரு சில பேர் தாங்குமா? அது எவ்வளோ விட்டு தாங்க? ரெண்டு பேர் 3 உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குதிரை வந்து அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சு நிற்கிறோம். அது வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸு. குதிரைமனா சுலபமாக கிடையாது, அதுக்கு மெயின்டெனன்ஸ் தான் பெஸ்ட்டு. எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க குதிரையா? இது நம்ம இங்கே தான் லோக்கல் தான், மகாராஷ்டிரம் தான் வரும் நம்மளுக்கு. இது ஒரு சின்ன குட்டியெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு. பிறந்தது இங்கே தான் நம்ம கிட்டே தான். இது பிறந்தது இங்கே தான், வளர்ந்தது இங்கே தான் நம்ம கிட்டே. இது நாங்களாம் ஈஸியாக ஓட்ட முடியுமா? இது அவ்வளோலாம் ஈஸியாக இல்லை. அது ஒரு ட்ரைனிங் வாங்கணும். ஆமாம், ட்ரைனிங் பண்ணிங்களா? ஆ, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் ட்ரைனிங் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி ட்ரைனிங் வாங்கணும். ஒன்று 3-4 ட்ரைனிங் வாங்கணும். அது கீழே இப்போ ஓடி பைக் எப்படி ஓட்டுறோம் அந்த மாதிரி தான். டூ வீலர் இப்போ கார் எப்படி வெஹிக்கல் ஓட்டுறோம் அதே மாதிரி தான் இது கூட பொசிஷன். ஓட்டணும் ட்ரைனிங். எந்த அளவுக்கு நீங்கள் கார் ஓட்டுறீங்களா, எந்த வரைக்கும் இது பண்ணுறீங்களாக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ குதிரை ஓட்டுறது பிரச்சனை. குதிரை மேலே ஏறி நிற்கிறது, கத்தி சுற்றுறது, அந்த மாதிரி நிறைய பெரிய பயிற்சி. குதிரை ஓட்டுறது தான் பயிற்சி கிடையாது, குதிரையில் நிறைய பயிற்சி. குதிரை ஓட்ட எங்களுக்கு தெரியாது, அதுக்கே 3 பயிற்சி வேணும்னு சொல்லி. ஆமாம், அதில் 3 பயிற்சி வரும். குதிரை ஓட்டுறது மட்டும் 3 பயிற்சி வேணும். அதுக்கப்புறம் இது பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்க்குக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குதிரை ரைடு போங்க. ஏன்னா நம்ம ஐயா ஒரு நாளைக்கு 300 மேலே செலவு பண்ணுறாங்க, குதிரை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் வந்து பந்தால் இது கொஞ்சம் இவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். கல்யாணத்துக்கெல்லாம் ஓட்டுறோம், சேட்டு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பக்கியெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம். இப்போது உங்கள் இதிலெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை அழிப்பு இந்த மாதிரி அதான் அது ஃபெஸ்டெல்லாம் அந்த காலத்தில் காரில் தான் இப்போ மகாராஜா எப்படி இது பண்ணுறோம் அந்த டைப்பில் நம்ம பண்ணுறோம். சிப்பாயி ட்ரெஸ்ஸு, பேண்டு செட்டு, பெரிய பக்கி வண்டி, கோர்ஸ் வண்டி எல்லாம் நம்மளது. அது அமௌண்ட்டெல்லாம் எப்படி? அமௌண்ட்டுனா லோக்கல்னாக்கா அது எப்படி? அது அப்ராக்சிமேட்டுக்கு தான் அந்த மாதிரி தான். 20,000-30,000 அதான் அப்ராக்சிமேட்டா. ஒரு லோக்கல்னாக்கா ஒரு 15,000 கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா டிஸ்டன்ட் 15,000-12,000 அதுக்கு தகுந்த மாதிரி. பட் நம்ம இது குதிரை ஹார்ஸ் ரைடிங்கு, சிப்பாய் ட்ரெஸ்ஸு, இப்போ எப்படி ராஜா காலத்தில் எப்படி இருக்கும் பிரிட்டிஷ் காலத்தில் அந்த மாதிரி நம்ம ஒரு இது பண்ணுறோம், கோர்ஸ் பண்ணுறோம். சிங்கிள் குதிரை பண்ணோம்னா கூட சேட்டு கல்யாணத்துக்கு எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம சேட்டு கல்யாணத்தை கூட பண்ணுறோம். தமிழ் கல்யாணத்துக்கு கூட பண்ணலாம். ஆனால் தமிழ் கல்யாணத்துக்கு எப்படின்னாக்கா நம்ம வந்து குதிரையில் உட்காரிக்க மாட்டாங்க. அது வந்து ராவுத்தர் சேட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்கியம். சாங்கியம்னா குதிரையில் உட்காரிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுங்கனாக்கா பகி. பகி பொண்ணு மாப்பிள்ளை அழிப்புனா ரெண்டு குதிரை, 4 குதிரை வரும். வண்டியில் போகிறோம், பெரிய வண்டி ஒரு கோர்ஸ். 4 குதிரை கூட வச்சு, 4 குதிரை ஒரு வண்டியில் போட்டு அதுக்கு முன்னால் சிப்பாய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம், செட்டிங் பண்ணுவோம். அப்படி எனக்கு கஸ்டமர் எப்படி இது அந்த மாதிரி இது கூட நம்ம இது பண்ணுவோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி நம்ம காண்டாக்ட் நம்பர் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறோம். உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, நாங்கள் கே டிஸ்பிளே பண்ணுறோம். சரிங்களா? சரி, யாராவது வந்து ஃபோன் பண்ணி பேசினாலும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம இது பண்ணுறோம். செம்மையா இருக்கு, சாஃப்டா. நீங்க ஏதாவது பேசுங்க.